நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களது கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ரெஹான் அயாசிஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அங்குலானையில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முறுகல், கண்ணீர் புகையால் கலைந்தது போராட்டம். தபால் மூல வாக்களிப்பின் நான்காம் நாள் இன்று. தேர்தல் குறித்த சுகாதார வருத்தமானி இரண்டு தினங்களில் என்கிறார் பவித்ரா. வீடுகளில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் செப்டம்பர் வரை. இலங்கையில் கோவிட் 19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3000 எட்டுகிறது. சமூகத்திற்குள் ஊடுருவல் இல்லை என்கிறார் அனில் ஜாசிங்க. நாளை முதல் நடைபாதையில் வாகனம் நிறுத்த தடை. இந்தியாவை ஆட்டிப்படைக்கும் கோவிட், 900,000 அதிகமானோர் பாதிப்பு. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். மொரட்டுவா அங்குலான போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் போலீசார் மற்றும் பிரதேசவாசிகளிடையில் பதற்றமான நிலை ஒன்று இன்று மாலை நிலவியது. அப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் நிலையத்தின் மீது கல்வீச்சு மேற்கொண்டதால் இந்த பதற்ற நிலை உருவாகியுள்ளது. இதனை அடுத்து போலீசார் அவர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பிலான விரிவான தகவல்களை செய்தியின் இடையே எதிர்பார்க்கலாம். நாட்டில் கோவிட் தாக்கமானது சமூக பரவலாக மாறவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவிட் தாக்கத்தினால் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை 668 உயர்வடைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் 12 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இன்று மாலை 6 வரையில் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 2682 உயர்வடைந்துள்ளது. இன்றைய தினம் மாலை 6 வரையில் 8 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலைய ஊழியர்களோடு நெருங்கிய உறவுகளை கொண்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு இலக்கானவர்களில் இதுவரை 2007 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள 8 வைத்தியசாலைகளில் 664 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 11 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. நேற்றைய தினம் நாட்டில் 9 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பேர் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்கள், 4 பேர் கத்தாரிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்கள், ஒருவர் பம்பரதனிய பகுதியிலிருந்து இனம் காணப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் கந்தக்காடு கொத்தோடு தொடர்பு பட்ட ஒருவரை இவ்வாறு இனம் காணப்பட்டிருந்தார். பம்பரதனிய பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் குண்டசாலை தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து தொற்றாளராக இனம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தின் கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்ட அனைவரும் இனம் காணப்பட்டு விட்டனர் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 168 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நேற்றைய தினம் நாட்டில் 2470 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவே ஒரு நாளில் மேற்கொள்ளப்பட்ட அதிகூடிய PCR பரிசோதனைகளின் எண் ணிக்கையாக அமைந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 18 தேதி தொடக்கம் இதுவரை 130,390 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் தற்போது முடக்கப்பட்டுள்ள அனுராதபுரம் ராஜாகனி பகுதியின் 3 பிரிவுகளைச் சேர்ந்த 150 பேரிடம் நேற்றைய தினம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உருவாகியுள்ள கந்தக்காடு கோவிட் கொத்தானது ஏற்கனவே நாட்டில் இனம் காணப்பட்ட கொத்தொன்றாகும். கந்தக்காட்டில் தற்போது 533 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிகமானவர்கள் கந்தக்காட்டிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோன்று புலனர்பை வைத்தியசாலையின் பணிப்பாளரோடு தொலைபேசியில் உரையாடினேன். அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் மிகவும் நன்றாக இருப்பதாக கூறினார். இந்த நிலையில் நேற்று இரவு புலனர்பை வைத்தியசாலையில் நோயாளர்கள் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் பரவின.
அதேபோன்று தற்போது நாட்டில் கோவிட் சமூக பரவல் ஒன்று இடம்பெறவில்லை. கந்தக்காடு தொற்றாளர்களின் குடும்ப உறவினர்களே பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே நாம் நாளாந்தம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகளை பெற்று பரிசோதித்து வருகின்றோம். கந்தக்காடு கோவிட் பரவலோடு மாத்திரம் இதுவரை 4000 PCR பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த நிலையில் தற்போதைய கோவிட் பரவலை பற்றி வெவ்வேறு வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே 500 தொழிலாளர்களுக்கு அதிகமான ஊழியர்களோடு இயங்கும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிலையங்களில் இயன்றவரை சமூக இடைவெளியை கடைபிடிப்பதோடு சரியான சுவாச நெறிமுறையினை பின்பற்ற வேண்டும். கைகளை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இவை நிறுவன தலைவரின் பங்களிப்போடு இடம்பெற வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். இப்போது சமூக பரவல் ஒன்று இல்லை என்று கூறுகின்றோம். இவ்வாறு சமூக பரவல் ஒன்று ஏற்படாமல் நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ජියෝග්‍රැෆිකලි වෙන් වෙන් වශයෙන් ඒ කොටස් පමණක් මේ එකට සේවය කිරීමේ තත්ත්වයන් නිර්මාණය කරගෙන වැදගත් වෙනවා. මොකද මේ වෛරස් එක කොහෙන් හරි රිංගලා ආවොත් එහෙම ඒක එතකොට කෙනෙකුට හැදුනත් ඒක ලෝකලයිස් වෙනවා. கொரோனா வைரஸ் தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பொதுமக்களிடம் கோரியுள்ளார். ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சுகாதார நிலைமை தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் தெரிவித்தார். வைரஸ் தொடர்பில் விசேட சந்திப்பொன்று ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இங்கு கருத்து தெரிவித்து பிரதமர் கோவிட் தொற்றை ஆரம்பம் முதலே கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தது. கோவிட் 19 வைரஸ் பரவலில் இருந்து இதுவரை காலமாக நாம் பாதுகாப்பாக இருக்கவும் தாக்கங்களை குறைத்துக் கொள்ளவும் எமது ராணுவமும் புலனாய்வுத்துறையும் முக்கிய காரணமாகும். அத்துடன் வைத்திய அதிகாரிகளின் அர்ப்பணிப்புடனான செயற்பாடுகளும் காரணமாகும். சகல தரப்பும் இணைந்து பெற்ற வெற்றியே இது. இதில் வைத்தியத்துறையினர், சுகாதார அதிகாரிகள் மிக முக்கிய வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். அவர்களுக்கு எமது நன்றிகளையும் மரியாதையையும் வழங்க வேண்டியது கட்டாயமாகும். இதுபோன்று பாதுகாப்பு தரப்பினர் இந்த செயற்பாடுகளை இணைக்கும் மற்றும் துரிதப்படுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். அவர்களின் பங்களிப்பும் அத்தியாவசியமான ஒன்றாகும். அதனை மறுக்க முடியாது. கொரோனா வைரஸ் தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தேர்தல் காலம் என்பதால் கொரோனா இரண்டாவது அலை நிலவியிருக்கின்றது என தேர்தல் மேடைகளில் பிரசாரம் செய்து வருகின்றனர். மக்கள் பீதியில் உள்ள நிலையில் தேவையற்ற பீதியை ஏற்படுத்தாது செயற்பட வேண்டியது எமது பொறுப்பாகும். தேர்தலுக்கான சுகாதார வழிகாட்டல்கள் அடங்கிய வருத்தமானி ஏன் இதுவரை வெளிவராமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. எதிர்வரும் பொது தேர்தலில் பின்பற்றப்பட வேண்டிய கோவிட் 19 தொடர்பான சுகாதார வழிகாட்டல்கள் எதிர்வரும் 2 தினங்களுக்குள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாரிச்சி இதன் போது குறிப்பிட்டுள்ளார். சட்டம் அதிபரின் சிபாரிசு கிடைக்க பெற்ற பின்னர் நாளை அல்லது நாளை மறுதினம் அதனை சுகாதார சிபாரிசு வர்த்தமானியாக வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்றும், சுகாதார பாதுகாப்பு சிபாரிசுக்கு அமைவாக அனுமதி கிடைக்க பெற்றால் தேர்தல் கூட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முடியும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். යම් කාරණා ටිකක් දාලා මෙන්න මේ ටික කැසට් කරලා දෙන්න කියලා. එතුමා ඉල්ලපු ටිකට මූලිකත්වය දීලා ඒ කියපු ටික කැසට් කරලා தனிமைப்படுத்தல் நிலையம் ஒன்றில் உள்ளவர்கள் சமூகத்தில் இணைக்கப்பட்ட நடவடிக்கை கடந்த தினங்களில் இடம்பெற்றது. இந்த குற்றச்சாட்டுடன் வைத்தியசாலைகளில் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் பணியாற்றுவோர் தொடர்பில் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பப்பட்டது. தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தல் செயற்பாடு முறையாக இடம்பெறவில்லை என நீங்கள் கூறுவீர்களாயின் அது தவறானதொரு கருத்தாக்கும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்தார். முகாம்களில் இருந்து வெளியேறி சென்றவர்களினால் நோய் தொற்று பரவியதாக இல்லை. புனர்வாழ்வு நிலையங்களில் இருந்து வெளியேறி சென்றவர்களினாலேயே தொற்று பரவியுள்ளது. முதல் முறையாக கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்திலேயே நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதிலேயே நாம் அறிந்து கொண்டோம். ஆரம்பம் கந்தக்காடு
கட்டுப்பாடு முகாமுக்குள் இருந்தவர்கள் என்று அதன் ஆலோசகர்கள் விடுமுறையில் சென்றிருந்த அதிகாரிகள் அனைவரையும் முகாமுக்குள் அழைத்து வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளோம். அத்துடன் முகாமிலிருந்து விடுமுறையில் சென்றவர்களின் குடும்பத்தாரையும் முகாமுக்குள் அழைத்து தனிமைப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. මූලාශ්‍රයවිල්ලා කන්දගාඩු ඒ වෙනකොට අවස්ථාව වෙනකොට නිමාඩු ගිහිල්ලා හිටපු උපදේශකන් රාජකාරී වලට පිටතින් ඇවිල්ලා නැවත ගෙවල් වල යන කට්ටිය එහෙම හිටියා. මොරටුව අංගලට පොලිස් නිලයටත්ක මුනාල් පොලිස්ාර මෙට්‍රෝ ප්‍රදේශවාසීකලෙඩෙගල් පදතරපණ නිලය ஒன்று இன்று மாலை ஏற்பட்டிருந்தது. அப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் நிலையத்தின் மீது கல்வீச்சு மேற்கொண்டதால் இந்த பதட்ட நிலை உருவாகியிருந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரவு போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் மரணமடைந்த அமித் கருணாரத்ன என்ற நபர் உயிரிழந்தார். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மொரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சாட்சியாளர்கள் இருவர் இன்று காலை 5 மணி அளவில் போலீஸ் அதிகாரிகள் சிலரினால் ஜீப் ஒன்றில் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போலீசார் மூலம் குறித்த 2 சந்தேக நபர்களும் கல்கிஸ் மற்றும் மொரட்டுவம் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அங்குலான போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார். ஆனால் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் அங்குலான போலீஸ் நிலையம் மீது கல்வீச்சு மேற்கொண்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதற்று நிலை உருவானது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. මේවා ඔක්කොම අරගෙන බලලා 30 වෙනිදා තීන්දුව දෙන්නේ.
நாளை முதல் அமலாகும் வகையில் நடைபாதைகள் மற்றும் வாகனம் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். මාර්ග වල අයිනේ අනවසර ස්ථානවල ඒ වගේම මහා මාර්ගයේ ඇති පදික වේදිකාවල වාහන ගාල් කර තැබීම නිසා අනතුරු සිදුවීම ඒ වගේම පදිකින්ගේ ගමනාගමනය අවහිර කිරීම සහ අවහිර වීම පිළිබඳව කාරණා රැසක් නිරීක්ෂණය කර තිබෙනවා විශේෂයෙන්ම අපි ඉල්ලා සිටිනවා හැම රියදුරෙක්ගෙම හැම යතුරුපැදි කරුවෙක්ගෙම මහා මාර්ගයේ යම් ස්ථානයක වාහන නවතා තැබීම තහනම් යන්වෙන් තියනෝ නම් එවැනි ස්ථානවල වාහන ගාල් කරන්න එපා. ඒ වගේම මේ නිසාම මේ ප්‍රවණතාවේ නිසාම හෙට සිට ශ්‍රී ලංකා පොලිසිය විශේෂයෙන්ම රථ වාහන නිලධාරීන් විශේෂ පොලිස් මෙහෙයුම් දියත් කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. මාර්ගයේ අනවසර ස්ථානවල වාහන ගාල් කළ තැබීම සහ පදික වේදිකාවේ වාහන ගාල් කර තැබීම සම්බන්ධයෙන් මෙවැනි අවස්ථාවක යම් වාහනයක් ගාල් කර තබනෝ නම් එම වාහනය පොලිසියට රැගෙනීමට කටයුතු தனியார் துறைகளில் பணிபுரிந்த அநேக மாணவர்கள் வீடுகளில் இருக்கின்ற நிலையில் அவர்களின் சம்பளத்தில் அடிப்படை சம்பளம் 14,500 ரூபாய் அல்லது சம்பளத்தில் அரைவாசி என்பதில் எது கூடுதல் தொகையோ அதனை செப்டம்பர் மாதம் வரை நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்திருந்தார். පෞද්ගලිකංශයේ සේවකයන් රැකියාවට සියලු දෙනා එන්නෙත් නැහැ. තම කොටසයි රැකියාව සඳහා ගෙන්වන්නේ. ඒ සඳහා ඇති කරගත් එකඟතාවයක් තිබුණා. වැටුපෙන් 150ක් හෝ මාසකට රුපියල් 14,500ක් සේවකයන්ට ගෙවන්නේ. මෙය සැප්තැම්බර් මාසය දක්වා දීර්ඝ කරලා තියෙනවා. පෞද්ගලිකංශයේ සේවකයන්ට මූලික වැටුපෙන් 150ක් හෝ රුපියල් 14,500 හෝ දෙකෙන් වැඩිපුර දේ ගෙවීමට සැප්තැම්බර් මාසය දක්වා මේ කාලයේ දීර්ඝ කොට තිබෙනවා. இதேவேளை சிறுபோக்கு நெச்சுயிக்கையின் அறுவடை காலம் என்பதால் காய்ந்த நெல் 1 கிலோ 50 ரூபாவுக்கும் ஈரமான நெல் 1 கிலோ 42 ரூபாவுக்கும் அரசாங்கம் மூலம் கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்திரன் அறிவித்தார். அட்டதேதி 2020 அலகாண்ணே துல வீ மிலதி கனிமி வெடசடான வெனுவென் சமல் ராஜபக்ஷ மத்மனுசின திருபாத் கரண்ட எதுனு கேபினட் பத்திரிகாவகட கேபினட் அனுமதி லபுனா சமே கண்ணேதி விசால அசனு பிரமாணයක් லபின பவட அபிட பூர்வ கதனே சிது வேலா திபெனவா அட்டதேதி எம யலகாண்ணே අස්වනු දැන් කැපීම ආරම්භ වෙනවා ජූලි මාස සිට මේ අස්වනු මිලදී ගැනීම සඳහා මිලියන 10420ක මුදලක් බිලියන 10කට අධික මුදලක් කැබිනට් මණ්ඩලයේ අනුමත කරා වී මිලදී ගැනීම සඳහා ලබා දීමට ඒ යටතේදී එක ගොවියෙකුගේ උපරිමයේ වශයෙන් කිලෝ 5000කට යටත්ව යල කන්නේ වී මිලදී ගැනීම ක්‍රමවේදයන් සකස් වෙනවා වේලුණු වී කිලෝවක් 50ක මුදලකටත් තෙත වී කිලෝවක් රුපියල් 42ක මුදලකටත් රජයේ සහතික මිල යටතේ මිලදී ගැනීමේ හැකියාව රජයට ලැබෙනවා සාධාරණ මුදලකට පාරිභෝගික ජන இலங்கை கிரிக்கெட் சபையின் உப தலைவர் ரவின் விக்ரமரத்ன எமது யூடிவிக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியில் ஆட்ட நிர்ணய சதி தொடர்பான கேள்விக்கு இவ்வாறு பதில் அளித்திருந்தார். මහින්දානන්ද අලුත්ගමගේ මහත්මයා ප්‍රකාශයක් කරනවා බරපතල ප්‍රකාශයක්. ඔහු කියනවා තමන් සතුව සාක්ෂි තියනවා කියලා. ද සිගරට් බිව්වා කියලා කියනවා. දැන් මේ වගේ බරපතල චෝදනා එල්ල කරනවා. ඊට පස්සේ ක්‍රීඩකයන් CID එකට යනවා. එකපාරටම මේක යට ගැහෙනවා. දැන් ක්‍රිකට් පාලක මණ්ඩලය මොන වගේ මතයකද ඉන්නේ මේ ප්‍රශ්නය පිළිබඳව? 2011 මේ තරඟාවලිය පවත්තදී වෙච්ච සිදුවීම ඇයි මේ 2020 විතර වෙනකන් හිටියේ? ඔව් සාක්ෂි තියෙනවා නම් එතුමා මේකේ හිටපු අමතිවරයා හැටියට එතුමාට දෙන්න තිබුණා ඒ සාක්ෂි වහාම මේකට ගිහිල්ලා ඇන්ටි කරප්ෂන් එකට. එතුමා මේ ප්‍රකාශය කරන්නට කලින් ක්‍රිකට් පාලක මණ්ඩලයට මොකක් හරි ලිඛිතව දුන්නද? නෑ අපිට කිසිම 2011 මේ වර්ල්ඩ් කප් එකක් ගැන කිසිම දෙයක් අපිට ආරංචි වෙලා නැහැ. අපි ආවේ 2016 දී නැවත වතාවක් පත් වෙලා. හැබැයි එතකොටවත් කවුරුවත් මේ 2016 ගැන කතා කරේ නැහැ. 2011 ගැන කතා කරේ නැහැ. ඉතින් මම කියන්නේ මේකෙදී මේ හරි ඒකයි මම අර ඉස්සෙල්ලා කිව්ව තැනට මම ආයේ එන්නම්. අපි තමන්ගේ වැරදි දකින්නට වඩා අනුන්ගේ වැරදි දකින්න සමාජයක ඉන්නේ. ඉතින් ඒකෙදී ඇඟිල්ල දික් කරන්න පුළුවන්. ඔයා මට හෙට ඔයා මට මේ මාධ්‍යත් උඩින් ඇවිල්ලා ඔයා මට මොනවා හරි කිව්වොත් ඒ ඩැමේජ්
එක වෙලා ඉවරයි. ඊට පස්සේ ඒක හදාගන්න කොච්චර කල් ගියත් ඒක විශ්වාස කරන මිනිස්සු ඉන්නවා, ඒක විශ්වාස නොකරන මිනිස්සු ඉන්නවා. හැබැයි මේක Tamanට වුණු දවසට තමයි මේක ප්‍රශ්නයක් කියලා ඒ මිනිස්සුන්ට තේරෙන්නේ. ඉතින් මං හිතනවා අපේ ක්‍රමවේදයක් තියෙනවා, ඇන්ටි කරප්ෂන් යුනිට් එකක් තියෙනවා, ශ්‍රී ලංකා ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ ඇන්ටි කරප්ෂන් නිලධාරීන් දෙදෙනෙක් ඉන්නවා. මේ මොනවා හරි මේ විදිය දෙකට සම්බන්ධ නම් කතා කරන්න පුළුවන්. ඒ වගේම තමයි ක්‍රීඩා අමාත්‍යාංශයෙන් ඇන්ටි කරප්ෂන් යුනිට් එකක් එතන අමාත්‍යාංශයේ පිහිටුවලා තියෙනවා. ඉතින් මේ සියලු දේම එකට සම්බන්ධයි. ඒ වගේම තමයි විශාල ජාලයක් තියෙනවා ICC එකේ ඇන්ටි කරප්ෂන් යුනිට් එකට. ඔවුන්ගේ ඒජන්තවරුන් මෙහි ඉන්නවා කියන්නේ අපි දන්නේ කවුද ඉන්නේ කියලා මේ. ඉතින් මේ ජාලය තුලදී යම්කිසි ඔප්පු කරන්න පුළුවන් සාක්ෂි තියෙනවා නම් ගිහිල්ලා දෙන්න ඕනේ. එතකොට මේ පරීක්ෂණය පවත්වන අවශ්‍ය මිනිහට වැරද්දක් කරා නම් දඬුවම් කරන්න අවශ්‍යයි. ඒක හරි. හැබැයි ඒක තනි මතයකට වෙන්න බෑනේ. පරීක්ෂණයක් තියලා ඒ පරීක්ෂණය හරියාකාරව මෙහෙයුවට පස්සේ තමයි ඒක කරන්න පුළුවන්. ඉතින් මම හිතනවා මේක අසාධාරණයි. අපි අපිට මඩ ගහ ගන්නවා ඇරෙන්න මේකෙන් ගොඩ එන්න කරන්නේ ජාතියක් හැටියට. ඒකයි මම කියන්නේ ඔවුන් ජාතික ක්‍රීඩකයින්, ඔවුන් නැවිල ජාතික වස්තුන්, අද ක්‍රීඩාවට සම්බන්ධ නොවුනත් ඔවුන් එක එක තලවල ඉන්න ක්‍රීඩකයින්. ඇයි මේ අපිටම අපි ගල් ගහගන්නේ? මම අහන්නේ දැන් ශ්‍රී ලංකා ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ වශයෙන් මහින්දානන්ද අලුත්ගමගේ මහත්මයාට එරෙහිව ක්‍රියාමාර්ගයක් ගන්න බැරිද? අපිට එහෙම ගන්න බැහැ. සේදිකල් தொடர்கின்றன. பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பின் நான்காவது நாள் இன்று. இம்முறை 7,5,085 வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்குகளை அளிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்களிக்க முடியாதவர்கள் இம்மாதம் 20 மற்றும் 21 தேதிகளில் மாவட்ட செயலகங்களில் வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக ராஜாங்கனை பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கான வாக்களிப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பிரதேச செயலாளர் பிரிவினை தவிர்ந்த ஏனைய சகல பகுதிகளிலும் கடந்த திங்கட்கிழமை முதல் 7 நாட்கள் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்று வருகிறது. வவுனியாவில் மாவட்ட செயலகம், போலீஸ் நிலையம், இராணுவ தலைமையகம் போன்ற இடங்களில் காலை 8 மணி தொடக்கம் தபால் மூல வாக்களிப்புகள் இடம்பெற்றன. சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக ஊழியர்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்றிருந்ததுடன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் முப்படையினர், போலீஸ் திணைக்கள் அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள் தவிர்த்த ஏனைய அரசு உத்தியோகத்தர்களுக்கான தபால் மூல வாக்களிப்புகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 12 போலீஸ் நிலையங்களிலும் மாவட்ட தலைமையக போலீஸ் நிலையத்திலும் படை முகாம்களிலும் அமைதியான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றது. இதேவேளை கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்க எதிர்பார்த்திருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொதுத் தேர்தலை நடத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அதற்குள் கொரோனாவை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடுபூராகவும் தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெற்று வரும் நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு விசேட அதிரடிப்படை ராணுவம் போலீஸ் நிலையங்களில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது. இன்று அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை போலீஸ் நிலையம், சம்மாந்துறை போலீஸ் நிலையம், சவளக்கடை போலீஸ் நிலையம், மத்திய முகாம் போலீஸ் நிலையம், பெரிய நிலாவணை விசேட அதிரடிப்படை மற்றும் கல்முனை ராணுவ முகாம் உள்ளிட்ட இடங்களில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை தபால் மூலம் வாக்களிக்க 12,815 பேர் தகுதி பெற்றுள்ளனர். அதற்கமைவாக அரசாங்க சுகாதாரத்துறை ஊழியர்களும் இன்று தமது வாக்கினை பதிவு செய்தனர். ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையிலும் வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன. வைத்தியர்கள் மற்றும் அனைத்து துறை ஊழியர்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வாக்குப்பதிவில் ஈடுபட்டனர். மருதானே ஜேஏ குணசேகர மாவட்டத்தில் வசித்து வரும் சுமார் 200க்கும் மேற்பட்ட பின்தங்கிய குடும்பங்கள் கடந்த 8 நாட்களாக நீரின்றி பாரிய அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பாக நீர்வளங்கள் வடிகலைப்பு சபையிடம் பலமுறை தெரிவித்த போதும் அவர்கள் தாமதமாக வந்து பார்வை எடுக்கின்றனரே தவிர நீர் விநியோகமின்மைக்கான காரணத்தை அறியவில்லை என்று அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மருதானை ஜேஇ குணவர்தன மாவட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வசதி குறைந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் கடந்த 8 நாட்களாக நீரின்றி பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக நீர்வழங்கள் வடிகாலமைப்பு சபையிடம் பலமுறை தெரிவித்த போதும் அவர்கள் தாமதமாக வந்து பார்க்கின்றனரே தவிர நீர் வராததற்கான காரணத்தை கண்டறியவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் ஒரு இடத்தில் பாரிய குழியொன்றை தோண்டிவிட்டு சென்றுள்ளதாகவும் தமக்கான குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத்தரவில்லை என்றும் மக்கள் விசனம் தெரிவித்து
அறிவித்துள்ளதோடு குறித்த இடத்தில் தூண்டப்பட்டுள்ள குழி மக்கள் வசிக்கும் குடியிருப்புக்கு அருகில் இருப்பதாகவும் அதனால் சிறு பிள்ளைகளை வைத்திருக்கும் அவர்கள் அச்சத்துடன் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மர்தான ஜெய குணசேகர மாவட்டம் அங்கே ஒரு கடந்த 8 நாளாக தண்ணி சப்ளை இல்லை. இது ஓட்ட போர்டுக்கு நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் அவரிச்சோம். சென்னை எடுத்தாங்க வந்து பார்த்தாங்க, பெரிய ஒரு குழி ஒன்று தோண்டினாங்க. ஒரு 8 அடி 10 அடி மாதிரி ஒரு குழி ஒன்று தோண்டி அதுலேயும் அவளுக்கு அதில் சரியாக கண்டுக்குள்ள ஏழாம் போயிட்டு இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தோண்டி பார்த்து போயிட்டு ஒரு கிழமையாகுது. இன்னும் அந்த குழி அப்படியே பெருசாக அப்படியே அங்கனைக்கில் இருக்குது. எங்களுக்கு கதவு திறக்கையில கதவு திறந்த கைக்கு நாங்கள் அந்த குழியில் தான் எங்களோட பிள்ளைகளெல்லாம் விழுவாங்க. இந்த தோட்டத்தில் மிச்சம் இந்த மக்கள் இருக்காங்க, மிச்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம். தண்ணி இல்லை, குளிக்கிறக்கு இல்லை, உடுப்பு கழுவு இல்லை, தண்ணி குடிக்கிறக்கு நாங்கள் கடையால் தான் தண்ணி வாங்கி குடிக்கிறது. எங்களுக்கு அதை எந்த நாளும் எங்களுக்கு செய்யலை. எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு காசும் இல்லை. அதை வந்து பார்க்குறாங்களும் இல்லை, ஒன்றும் செய்கிறாங்களும் இல்லை. மின்சார கட்டணத்தை செலுத்துவதில் நிவாரணம் வழங்குவதால் அரசாங்கத்திற்கு 3 பில்லியன் நட்டம் ஏற்படும். பொருளாதார நெருக்கடியை மக்கள் மீது ஒருபோதும் சுமத்த மாட்டோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல பகுதியில் இன்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஆதரவு இல்லாமல் அரசு நிர்வாகத்தை முன்னெடுக்கின்றோம். அரசியலமைப்பின் 19வது திருத்தமும் கோவிட் 19 வைரஸ் தாக்குதலும் பொது தேர்தலை பிற்போட செய்துள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பலமான அரசாங்கம் ஒன்று தோற்றம் பெறுவது அத்தியாவசியமானது. கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த ஊரடங்கு சட்டம் நாடு தழுவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டது. இவ்வேளையில் மக்களின் வாழ்க்கை தேவைகளுக்காக பலமுறை 5000 ரூபா வழங்கப்பட்டது. ஊரடங்கு சட்டம் ரத்து செய்யப்பட்டதன் பின்னர் மின்சார கட்டணம் தொடர்பில் மக்கள் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். முன்னர் 5000 செலுத்திய மின் கட்டணம் 9000 செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மின்சார கட்டணத்தில் நிவாரணம் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டதை தொடர்ந்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மின் கட்டணத்தில் 25% செலுத்தவே முதலில் தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் அதனையும் செலுத்த மக்கள் மத்தியில் வசதியில்லை என்பதை தெரிந்த பின்னர் பிப்ரவரி மாதத்திலிருந்து வெளியாகிய கட்டணங்களுக்கு முழுமையாக நிவாரணம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது. மின்சார கட்டணங்களுக்கு நிவாரணம் வழங்குவதால் மாத்திரம் அரசாங்கத்திற்கு 3 பில்லியன் நிதி நட்டம் அடைகிறது. பொருளாதார நெருக்கடி நிலையில் அதன் சுமைகளை மக்கள் மீது சுமத்த தீர்மானிக்கவில்லை. இத்தீர்மானத்தினால் மக்கள் நன்மை அடைவார்கள். மக்கள் மத்தியிலிருந்து அரசியல் செய்வதால் அடிமட்ட கஷ்டங்களை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். தங்களுடைய கருத்துக்களை தெரிவுபடுத்துவதற்கென இந்த நாட்டில் சில ஊடகங்கள் செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். மாத்தளையில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நாடு பூராகவும் நடைபெறுகின்ற தேர்தல் பிரசாரங்களின் மற்றொரு பொதுக்கூட்டம் இன்று காலை மாத்தளையில் நடைபெற்றது. இந்த தேர்தல் பிரசார கூட்டத்தின் பிரதம அதிதியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். මෙතුමන්ලා කරන්නේ පටිගත කරලා හෙඩ් ඔෆිස් එකට යවන එක. ඒ හෙඩ් ඔෆිස් එකෙන් තමයි අනිත් තීන්දුව తీරන ගන්නේ. ඒ නිසා මෙතුමන්ලාට දොස් කියන්න යන්න එපා. ඒක වැරදි. ඒ නිසා කරුණා කරලා මගේ කතාවට සම්බන්ධ වෙන්න මාධ්‍යවේදී තුමන්ලා කරන්නේ වාර්තා කරන එක විතරයි. ඒම කට් ඇන් පේස් කරන එක කරන්නේ ඕන දේවල් කපනවා, Tamanට ඕන දේවල් අතුල් කරනවා. ඉතින් ඒක තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒ නිසා ඇත්ත අපේ රටේ කට් ඇන් පේස් මාධ්‍ය තියෙනවා. ඒ කට් ඇන් පේස් මාධ්‍ය තමයි මේ අපි දෙන පණිවිඩය විකෘති කරන්නේ. දැන් කවදාවත් ওই කට් ඇන් පේස් මාධ්‍ය දාන්නේ නැහැ. මේ තමුන්නාන්සලාට මේ විදුලි බිලත් එක්ක නිර්මාණය වුණු අර්බුදය මේ 104 සහන ණය කොලි සහන පොලි ක්‍රමයට ණය ලැබුණු වැඩපිළිවෙල ලබා දෙනවයි කියපු වැඩපිළිවෙල මේ කවදාවත් මේ කට් ඇන් පේස්ට් මාධ්‍ය ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. COVID-19 தொற்று அச்சத்துக்கு மத்தியிலும் நாட்டின் பல பாகங்களிலும்
தேர்தல் பிரச்சாரம் வலுப்பெற்று வருகின்றன. இந்நிலையில் வேட்பாளர்கள் தமது கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு தொடர் பிரச்சார கூட்டங்களையும் செய்தியாளர் சந்திப்புகளையும் நடத்தி வருகின்றனர். இவ்வாறு வேட்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை அடுத்து பார்க்கலாம். தேர்தல் காலகட்டங்களில் வாக்குகளை அபகரிக்கிறதுக்காக உங்களோட வாக்குகளை கொள்ளையடிக்கிறதுக்காக பலர் வருவார்கள் போவார்கள். அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாக்குகளை அபகரிக்கிறது அல்லது கொள்ளையடிக்கிறதா நோக்கம். ஆனால் எங்களை பொறுத்த வகையில் நான் இன்றைக்கு தேர்தல் பரப்புரைக்காக வந்திருந்தாலும் நாங்கள் எதை சொல்லுகின்றோமோ அதை செய்கின்றவர்கள் செய்கின்றதை சொல்லுகின்றவர்கள் நிரோதாய நீதி ரீதியாக கெசட் கரன்னு பொது பெருமனே அபேட்சகையோ அது மதிவார்ண வியாபாரம் கோவிட் அதுல மினிஸ்டு மருணாத் மீரட்டே ஜனதாவுங்க ஜீவித பில்லட தீலா பலையகன ஹிதான் நிபாகிலா பொதுஜன பெருமன ஆண்டு இருக்கிறது அது ஆண்டு அசமத் தீனவா கிசிந்து அவஸ்தாவக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஜாதி ஆண்டு அகதன் என்ன ஹெமோ உனகம கத்தி வெண்ணித்ன அதிகாரு ஜனாதிபதி மைத் ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමන් පැහැදිලිව කියනවා අපිට ජාතික ආණ්ඩුවක් හදන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. ඒ වගේම ගරු මහින්ද රාජපක්ෂ අගමැතිතුමන් හිටපු ජනාධිපතිතුමන් පැහැදිලිව සඳහන් කළා තිනවා අපේ ජයග්‍රහණය සම්බන්ධයෙන් ඒ අනුව අපි ඉලක්කගත මන්ත්‍රි සංඛ්‍යාව ගන්නවා. ඒ නිසා ජාතික ආණ්ඩුව පිළිබඳ ප්‍රශ්නයක් අපට මතුවන්නේ නැහැ. මම දැන් මම යන රැස්වීම වලට එළියෙන් ඉඳලා බලලා ඉන්නවා පෝට්ටුවේ කට්ටිය. දැන් මම කියන දේ අහගෙන ඉන්නවා. ඒගොල්ලන් කියනවා සර් කියන එක ඇත්ත තමයි කියලා මට කියන්නේ අනිත් කට්ටර කියනවා. හැබැයි අර යොමු වෙන්න දැන් මේ යොමු වෙන කාලේ ඒක තමයි ගෝඨාභය රාජපක්ෂ මේ ඉක්මනින් ඡන්දය තිබ්බේ. තව මාසයක් කියනනම් ජනතාව හොඳටම කණේ පාරක් දෙනවා 3න් 2ක් අපිට දෙන්නේ. දැන් මේකේ අපේ ජයග්‍රහණය 115 අපිට ගන්න පුළුවන් පදනම හැදිලා තියෙනවා. සිංහල බෞද්ධකම කියලා කියන්නේ මේ රට දියුණු කරන එක. නැත්තම් දෙමළ මිනිස්සුන්ට මුස්ලිම් මිනිස්සුන්ට ගහලා තල්ලා පෙල්ලා මේ රටෙන් එළියට පනලා මූදර දාන එක නෙමෙයි. ඒව කරන්න බෑ. යාරිනවාදී යාර ද්වේෂී මුස්ලිම්ගල අනිපරේවාදීගල இல்லை. அல்லது මුස්ලිම්ගලා இந்த நாட்டின் நிறைமைக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று கூறிய ஒரு ஜனாதிபதி இனவாதியா முஸ்லிம்களுடைய ஆன்மீக உரிமையான ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கான உரிமைக்காக எதிர்கட்சியும் வந்து இணைந்து ஒரு பொதுவான அறிக்கைக்கு வாருங்கள் என்று அழைத்த நாட்டின் பிரதம மந்திரி இனவாதியா இல்லை அதனை மறுத்த சனி இப்பொழுது போஸ்டல் ஓட் நடந்து கொண்டிருக்கிறது. அஞ்சல் வாக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அஞ்சல் வாக்கிலே அதிகமான அரசு அதிகாரிகள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இதிலிருந்து தெரிகின்றது அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் இன்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கின்ற ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து சர்வதேச செய்திகள். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 81 லட்சத்தை தாண்டியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 1,37,00,000 தாண்டியுள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் முதல் 3 காலாண்டில் பெரும் சரிவை கண்ட உலகின் 2வது பெரிய பொருளாதாரம் தற்போது வளர்ச்சியை சந்தித்துள்ளது. சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏப்ரல் ஜூன் மாதத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது. சீனா தனது பொருளாதாரத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உலக நாடுகள் அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வளர்ச்சி கணிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமானதாகவே இருக்கிறது. மேலும் அதன் வளர்ச்சி ஒரு சரிவு பின் வளர்ச்சி என்ற வடிவத்தில் உள்ளது. இதுவரை இல்லாத அளவில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 6.8% அளவிற்கு வீழ்ச்சி கண்டிருந்தது சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கொரோனா வைரஸால் மூடப்பட்டதைத் தொடர்ந்து பெரும்பாலான சீன சினிமா அரங்குகள் அடுத்த வாரம் சமூக விலகல் விதிகளுடன் மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் குறைந்த ஆபத்து உள்ள திரைப்பட திரையரங்குகள் ஜூலை 20 தேதி மீண்டும் செயல்படலாம். ஆனால் கண்ணாடியிலான அல்லது பிளாஸ்டிக் முகக்கவசங்களை பார்வையாளர்கள் அணிவதை அமுல்படுத்த வேண்டும் என்று சீனா திரைப்பட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு திரையிடலிலும் 30% அதிகமான இருக்கைகளுக்கு டிக்கெட்டுகளை விற்கவும் மேலும் திரைப்பட பார்வையாளர்களின் குழுக்களை குறைந்தது 1 மீட்டர் இடைவெளியில் வைத்திருக்க வேண்டும் என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 6,428 புதிய தொற்றுகள் அதிகரித்த நிலையில் ரஷ்யாவின் உத்தியோகபூர்வ கொரோனா வைரஸ் தொற்று எண்ணிக்கை 7,52,000 தாண்டியுள்ளது. மேலும் 167 பேர் ஒரே இரவில் இறந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் உத்தியோகபூர்வ இறப்பு எண்ணிக்கை 11,000 உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோயால்
2022 டக்கர் இளைஞர் ஒலிம்பிக் 4 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் குழு தலைவர் தோமஸ் பாக் செனகல் ஜனாதிபதி மேக்கிசாலுடனான தொலைபேசி உரையாடலில் இந்த முடிவு 2 நாட்களுக்கு முன் விவாதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் அமெரிக்காவில் இதுவரை மொத்தமாக 36,17,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 140,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 32,695 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு 606 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய சுகாதார அமைச்சின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக இந்தியாவில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் மொத்த எண்ணிக்கை 972,000 உயர்வடைந்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25,000 நெருங்குகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலில் சிக்கி குணமடைந்தோர் எண்ணிக்கை 81,00,000 தாண்டியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 1,37,00,000 தாண்டியுள்ளது. வைரஸ் தாக்குதலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 587,000 பதிவாகியுள்ளது. இந்த அளவில் யூடிவியின் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.